This video is sponsored by Trekkers.in, India's fastest growing trekking, tours and activity marketplace. Download the app now. Hey guys, check it out. You guys are watching New Tamil Tech and this is Noddy over here. In our last video, we learned how to unfollow everyone in Instagram in 2020. This is the Instagram. Instagram is hashtags. Hashtags are very important for likes and your profile is higher. That's what we did in the video. That's why in the description, there is a link to trekkers.in. That's why you can see the website. There is a minimum amount of package. There are tours, world tours and India. அதில் லாகின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நியூ பெனிஃபிட்ஸ் இருக்கும். அது மட்டும் எல்லாம் வந்து அதில் ரெஜிஸ்டரும் பண்ணுங்கள். உங்களோட டூர் பேக்கேஜஸ்லையும் நீங்கள் ஏதாச்சும் இது பண்ணிங்கன்னா, உங்கள் டூர் பேக்கேஜஸ்லையும் நீங்கள் வந்து நிறையா வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேஸ் வர இது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதில் வந்து லிங்க் பண்ணுங்கள். ஸோ லிங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கும், அண்ட் அட்வான்டேஜ் இருக்கும் கண்டிப்பாக. நான் இவ்வளோ சொல்கிறத விட வந்து நீங்களே அந்த லிங்க்கில் போய் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையாவே தெரியும். ஸோ இட் வில் பி மெயின் எக்ஸைட்மெண்ட் ஓவர் தான். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஆல் அபவுட் இன்ஸ்டாகிராம் ஹேஷ்டாக்ஸ் 2020. ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவீங்க, ஆனால் ஒரு சில பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பிக் போட்டோடனே உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் மட்டும்தான் லைக் போடுவாங்க. அன்ஃபாலோவர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் பீப்பிள்ஸ் ரேண்டம் பீப்பிள்ஸ் லைக் போட மாட்டாங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கெல்லாம் உங்கள் பிக் தெரியணும், நீங்கள் வந்து ஒரு மாடலாக இருக்கணும், ஸோ உங்களோட பிக் வந்து தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க. ஸோ பேசிக்காக எல்லாருமே வந்து இப்போ என்ன பண்ணணும்னா, உங்களோட இன்ஸ்டாகிராம்குள்ளே போங்க. ஓகே, இன்ஸ்டாகிராம்குள்ளே போனதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு உங்களோட போஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறமா உங்களோடல நான் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு இந்த போஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன், சேவ் ஆஸ் எ டிராஃப்ட்டில் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணோடனே நான் ஏற்கனவே கேப்ஷன் போட்டு நான் சேவ் பண்ணியிருப்பேன் எனக்கு வேணுங்கிற மாதிரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேஷ்டேக் போட்டு நான் சொல்லியிருப்பேன், ஃபோட்டோகிராஃபி போர்ட்ரேட் எல்இடி மிரர் அண்ட் இந்த பிக்கு வந்து முழுக்க முழுக்க ஒரு டிஎஸ்எல்ல எடுத்திருந்தது, அதான் வந்து சோனி A7R3. அண்ட் இன்னும் இன்னொரு ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா லைக்ஸ் ஃபார் லைக்ஸ், அண்ட் இந்த பிக் எடுத்தது வந்து எங்களோட ஃபோட்டோகிராஃபர் மிஸ்டர் உதயகுமார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேஷ்டேக்ஸ் தாங்க ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி இந்த ஹேஷ்டேக்ஸில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அடுத்த ஹேஷ்டேக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா இன்ஸ்டா குட் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ இந்த ஹேஷ்டேக்கில் லோட் ஆகும்போது ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 1 பில்லியன் பீப்புள்ஸ் ஹேவ் பீன் போஸ்டட், அதாவது ரீசெண்டாக இப்போ வந்து போட்டுக்கிற போஸ்ட். அதில் வந்து நீங்கள் வந்து கம்மியாக இருக்கிறத போடுங்க. ஆக்சுவலி வந்து மினிமம் கேட்டகிரியில் தான் ஃபஸ்ட்டு எதுவுமே லோட் ஆகும், ஹையர் நம்பர் ஆஃப் கேட்டகிரியில் இருக்கிற சீக்கிரம் சீக்கிரமாக வந்து உங்கள் பிக்ஸ் வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் மேலே. ஸோ அப்போ வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டா குட்ன்னு இருக்குல்ல, ஸோ இன்ஸ்டா குட் இது கொடுக்குறேன், நான் இன்ஸ்டா மூட் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா வந்து கூல், ஸோ இது நார்மலாக கொடுக்குறது மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து கூல் ஸ்கிளப்டிங் சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன் நான். ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன ஹேஷ்டேக்ஸ், சப்போஸ் உங்களுக்கு ஹேஷ்டேக்ஸ் வந்து உங்களுக்கு நிறையாவே தேவைப்படுது, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் தேவைப்படுதுன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் நார்மலாகவே கூகுளுக்குள்ளே போங்க. ஸோ உங்களுக்கு அந்த லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து ஹேஷ்டேக்ஸோட நேம்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாட் ப்ளூ, ஒர்க் அவுட், பிளாகர், ஃபேமிலி, இன்ஸ்டா ஃபேஷன், விண்டேஜ், ஃபாலோ, ஃபேஷன் பிளாகர், வீடியோ. ஸோ இந்த மாதிரி நிறையாவே கூலாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுற இன்ஸ்டாகிராம் ஹேஷ்டேக்ஸ். இதில் வந்து நீங்கள் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா இந்த வேர்டை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஹாப்பினஸ் இங்கே இருக்குல்ல, ஸோ நான் இதுக்குள்ளே போயிட்டு இன்ஸ்டாகிராம்குள்ளே போயிட்டு டைப் பண்ணுறேன் ஹாப்பி ஹாப்பினஸ் சொல்லிட்டு ஹாப்பினஸ் ஸ்போர்ட்ஸ். ஸோ இது நான் கொடுக்குறேன் நான். ஸோ இந்த மாதிரி தான். அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு யாராச்சும் டேக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பீப்பிளை நீங்கள் டேக் பண்ணிக்கீங்க. அதேமாதிரி லொக்கேஷன் எங்கே எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணணும்னு தோணுச்சுனாலும் அந்த லொக்கேஷன் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு ஷேர் இருக்கும். ஸோ ஷேர் கிளிக் பண்ண அடுத்த நிமிஷம் வந்து ஃபினிஷிங்காக உங்கள் போஸ்ட் வந்து ரெடியாகி ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போஸ்ட் ஆகிருக்கு, ஆனால் இதே போஸ்ட்டை நான் இங்கே வந்து நான் கிளிக் பண்ணி போட்டிருக்கேன் நான். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ 163 லைக்ஸ், அண்ட் இப்போ நான் போட்ட அடுத்த செகண்ட் வந்து 1 லைக் வந்திருக்கு. ஸோ யாரெல்லாம் இன்ஸ்டாகிராமில் இருக்காங்களோ, ஸோ சி நான் எங்களை நான் ஃபாலோ பண்ணவே இல்லை யாருனே தெரில, பட் தே லைக் இட் பிகாஸ் அதோட போஸ்ட் வந்து இங்கே நம்ம சர்ச் பாரில் போய் சர்ச் பண்ணும்போது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஹாப்பினஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி டாப்பில் வரும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா 3.1 மில்லியன் போஸ்டர்ஸ் இருக்கும், அதில் உங்களோட ஃபோட்டோஸு இந்த மாதிரி வந்து வரும். ஸோ இதை வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பிக்ஸ்
ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்கன்னா 8 hours ஆக இருந்தது. ஸோ நான் லாஸ்ட்டாக வந்து ஹாப்பினஸ் கிளப்டிங்னு சொல்லிட்டு கொடுத்தேன். நான் ஃபார் ஹாப்பினஸ் இதில் போயிட்டு இங்கே ரீசெண்டாக வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஃபிட். நான் லாஸ்ட்டாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ் கோட்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஹாப்பி சேபி பின்ன ஹாப்பினஸ் கோட்ஸ் கோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ கோட்ஸ் கொடுத்துட்டு இங்கே ரீசெண்டில் நான் கிளிக் பண்ணுறேன். நான் த்ரீ மந்த்ஸில் எனக்கு வந்து சம லைக்ஸ் வந்திருக்கு. ஹாப்பினஸ் கோட்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். நான் ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரீசன்ட்குள்ளே போங்க. ஸோ ரீசன்ட்குள்ளே போகும்போது வந்து கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ லோட் ஆனோடனே இங்கே பார்த்தீங்கன்னா சி என்னோடய பிக் இங்கே இருக்குது. சி திஸ் இஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்க்குறவங்க வந்து லைக் பண்ணுவாங்க. ஸோ சிம்பிள் இப்படி தான் நீங்கள் வந்து உங்கள் லைக்ஸை வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து ஏற்றிக்கலாம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய லாஸ்ட் பிக்கில் வந்து நேற்றுக்கு போடும்போது வந்து இட்ஸ் 164 லைக்ஸ் அண்ட் 1 கமெண்ட் அண்ட் அதே தான் இங்கே நான் பண்ணியிருக்கேன் நான். பட் ஐ ஆல்ரெடி காட் திஸ் மச் ஆஃப் லைக்ஸ் இப்போ போட்டதுக்கு. ஸோ அதனால இப்போ என்ன பண்ணுறேன்னா எனக்கு இந்த போஸ்ட் வேணாம். ஸோ ஐம் கோன் டெலீட் அதாவது லாஸ்ட் பிக் நான் போட்டது. அண்ட் இந்த கரண்ட்டான லாஸ்ட் பிக்கு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்ரெடி இட்ஸ் 164 லைக்ஸ் அண்ட் இட் வில் கெட் இன்க்ரீஸ் ஆஃப்டர் சம் டைம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து உங்களோட ஹேஷ்டேக்ஸ் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ரைட்டான வே சூஸ் பண்ணி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லைக்ஸ் கிடைக்கும். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் இங்கே பக்கத்தில் லைக் பட்டன் இருக்குது, லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இது எல்லாத்தையும் கூட பெல் ஐக்கான் இருக்குது, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் உங்களுக்கு குயிக் அப்டேட்ஸ் வரும். And I will catch you guys up with a new video. And this is Noddy, Udhya. Bye-bye. Take care.